உதயநிதி ஸ்டாலின் ஃபவுண்டேஷன் கீழே இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணோம். திருநங்கைகளுக்கு ஆல்ரெடி ஒரு லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராமின்ட்டு மிஸ்டர் பாபுவும் அனுஸ்ரீயும் சேர்ந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு தேவையான தையல் மிஷின், ஸ்டவ், இது எல்லாமே நாங்கள் இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் நடந்திருக்கு. அவங்க உதயோட அம்மா வச்சு நாங்கள் இங்கே பண்ணோம். ஸோ அனுஸ்ரீ, எல்லோருக்கும் வணக்கம். நான் திருவள்ளிக்கிணி சேப்பாக்க தொகுதியில் இருக்கக்கூடிய திருநங்கை அனுஸ்ரீ. நான் திருநங்கை செயற்பாட்டில் நான் எங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து 5 நாள் தொழில் பயிற்சி முகாம் மாதிரி அண்ணனுடைய ஃபவுண்டேஷன் கீழே எங்களுக்கு தொழில் பயிற்சி முகாம் நடத்துகிறாங்க. அந்த தொழில் பயிற்சி முகாம் நடத்துறது மட்டும் போதாத, அவங்க சொந்த காலில் நிற்கணும், அவங்க முதலீட்டு பொருட்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்றத அவங்க மனசில் வச்சு எங்கள் நாங்கள் யார்கிட்டையும் நிற்கக்கூடாதுன்றனால அந்த முதலீட்டு பொருட்களான, அதாவது 3 விதமான தொழில் பயிற்சி, பிளவுஸ் கட்டிங், கேண்டில் மேக்கிங், மசாலா பொடி வகைகள் மேக்கிங், இந்த 3 விதமான இதில் பண்ணாங்க. இந்த 3த்துக்கான முதலீட்டு பொருட்கள் எல்லாத்தையுமே வழங்கி எங்களுடைய வாழ்வாதாரத்தை இன்றைக்கி வந்து நிலையாக நிறுத்தியிருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையுமே இது மக்களுக்கான அரசுன்றதை நிரூபிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுடைய மனைவி நம்ம துர்கா ஸ்டாலின் அம்மா அவர்களுக்கும், அண்ணன் உதயநிதி அண்ணனுடைய மனைவி கிருத்திகா அண்ணி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இதை எடுத்து நடத்தின உதயநிதி ஃபவுண்டேஷனுடைய பிகே பாபு சார் அவர்களுக்கும், அஸ்வின் சார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. தமிழ்நாடு முழுவதும் திருநங்கைகளுக்கு எந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு நாங்கள் ஆக்சுவலி முதல்ல ப்ரோக்ராம் பண்ணதே இங்கே உதயோட கான்ஸ்டியூன்சியில் தான் பண்ணோம். ஸோ நாங்களே போய் என்னென்ன திட்டம் இருக்குன்றது நானும் அஸ்வினும் போய் கண்டுபிடிச்சா நிறையா இருக்குது. ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி உங்ககிட்ட வந்து சேர்க்குறதுன்றது தான் ஒரு பெரிய கேப்பாக இருந்துச்சு. ஸோ அதுதான் ஒர்க் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ அதோட இதுதான் இது ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம், ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ்னு சொல்லலாம். ஸோ இங்கே தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஐடி கார்டும் எல்லாருக்குமே ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்குறோம். இதுக்கப்புறம் சென்னையில் வந்து ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க. வெறும் இந்த கான்ஸ்டியூன்சி பார்த்து சென்னையில் பண்ணியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக போய் சேர்க்கணுன்றது தான் உதயவும் அதை இனிஷியேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒன்று ஒன்றா பண்ணுறதில் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் எஃபர்ட்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக மேபி போக போக உங்களுக்கும் தமிழ்நாட்டில் எப்படி போய் சேர்க்குறோன்றது. அரசு வேலைகளில் இவங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க மேம்? அரசு வேலைகள் அப்படின்னா, இப்போ கர்நாடகா மற்ற மாநிலங்களில் பார்த்தோம்னா அவங்களுக்குன்னு 1% வந்து ரிசர்வேஷன் இருக்குது. இப்போது நமது தேர்வு ஆணையமும் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போது நமது முதலமைச்சர் வந்து நிறைய இடஒதுக்கீடு அறிவிக்கிற அந்த ஒரு சூழலில் தான் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது, உங்களுக்கு கட்டாயம் தெரியும். இதுவும் அறிவிக்கப்படும், வரும் என்று தான் எல்லோருமே காத்திருக்கின்றார்கள், அவர்களும் காத்திருக்கின்றார்கள், நாமும் காத்திருக்கின்றோம். நிச்சயமாக இது நடக்கும். அரசியலில் போட்டியிடுறதுக்கு 50% பெண்களுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு இடம் கிடைக்கணுன்ற கோரிக்கை வைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு அரசியல் பேச மாட்டேன். கோரிக்கை இல்லாமலேயே திருச்செங்கோடைய கவுன்சிலராக திருநங்கை ரியா முதல்ல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கோரிக்கை இல்லாதவே ஒரு கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய அரசு இந்த திமுக அரசுன்றதை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கலாம். தேங்க்யூ.